Hi my dear friends and family, welcome to Best Craft in Tamil. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட பென் ஸ்டாண்ட் தான். சோ பார்பியோட பென் ஸ்டாண்ட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் இன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான சைஸ்ல வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு கலர் பேப்பர் கொடுத்து கவர் பண்ணி எடுத்துக்க போறேன். கலர் வந்து உங்களோட சாய்ஸ் தான். ஸோ நீங்கள் என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ப்ளூ அண்ட் பிங்க் கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா பார்பி சேலஞ்ச் வீடியோனால மோஸ்ட்டாக வந்து பிங்க் கலர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, நம்மளோட அட்டையை வந்து இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணி எடுத்துக்கணும். இன்றைக்கி தான் பார்பி சேலஞ்சோட டேட் 10. ஸோ வந்து இவங்க தான் கேட்டிருந்தாங்க நம்மளுக்கு பென் ஸ்டாண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கார்ட்போர்ட் கிராஃப்ட்டு கூட கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. நம்ம கார்ட்போர்டும் வந்து யூஸ் பண்ணிட்டோம், ப்ளஸ் வந்து பார்பிக்காக பென் ஸ்டாண்டும் ரெடி பண்ணியிருக்கோம். இன்னும் 5 days தான் இருக்குது. ஸோ இந்த 5 days நீங்கள் கேட்ட பார்பி சேலஞ்ச் வீடியோலாம் அப்லோட் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஆயிலோட பாக்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம வந்து வாங்குகிற ஆயிலோட பாக்ஸ் தான் இது. ரொம்ப வேஸ்ட்டாக தான் இருக்கும்ல, அதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஃபஸ்ட்டு இந்தமாதிரி மாஸ்கிங் டேப் போட்டு ஓப்பனாக இருக்கிற சைட்லாம் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். இதே மாதிரி நான் ரெண்டு சைடும் வந்து ஒட்டிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த சைடு ஒட்டிட்டேன், இப்போ லாஸ்ட்டாக இந்த சைடை வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து நல்லா லென்த்தாக இருக்கிற மாதிரி, இன்னொன்று கொஞ்சம் குட்டியாக இருக்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு பார்த்தா நல்லாவே தெரியும், நான் இந்த மாதிரி கட் பண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். நம்ம ஃபுல்லாக தனித்தனியாகவே எடுத்துடணும். பாருங்கள், நான் இந்த மாதிரி ஃபுல்லாக தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒன்று பார்க்க கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒன்று அதை விட சின்னதாக தான் இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் கலர் பேப்பர் கொடுத்து இதை கவர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பிங்க் கலர் கலர் பேப்பர் தான் கொடுக்க போகிறேன். ஸோ உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நிறைய ஐடியா கொடுக்குறீங்க நெக்ஸ்ட்டு சேலஞ்ச் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. பிரின்சஸ் சேலஞ்ச் சொல்லியிருந்தீங்க, ஷிங்ஷான் சொல்லியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நம்ம பண்ணலாம். நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு ஒரு சேலஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சேலஞ்சு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே, இதே மாதிரி இந்த அட்டையும் வந்து நான் கவர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ரெண்டுத்துக்குமே வந்து பிங்க் கலர் ஷீட் வந்து நம்ம கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேப் இருக்குல்ல, கில்டர் டேப்பு, அதை வந்து சும்மா மேலே வந்து டெக்கருக்காக இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். உங்ககிட்ட கில்டர் டேப் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அப்படியே கூட விட்டு இது போட்டால் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். அதுக்காக தான் ஓகே இந்த மாதிரி வந்து நான் ஒட்டிக்கிட்டேன் ரெண்டு பாக்ஸுக்குமே. நம்ம சேனல்லே 2-3 டிசைனர் டேப் வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதை கூட பார்த்து நீங்கள் டிசைனர் டேப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஹோம்மேட் ஸ்டிக்கர்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம பண்ண ஸ்டிக்கர் தான், ரொம்பவே ஈஸியாக மேக் பண்ணலாம். இதுலேருந்து அந்த பார்பி ஸ்டிக்கரை மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஸோ அதே அது குட்டி பாக்ஸ் ஒன்று இருக்குல்ல, அதுலேயும் வந்து நான் பார்பி ஸ்டிக்கர் வந்து நான் எடுத்து ஒட்டிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக ட்ரா பண்ணலாம் பார்பி. இந்த வீடியோட லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பிங்க் கலர் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஹார்ட், குட்டி குட்டி ஹார்ட் வந்து நான் வரைஞ்சி விட்டுக்கிறேன். நீங்கள் வந்து டாட் டாட் கூட வச்சுக்கலாம், நான் வந்து ஹார்ட் வந்து வரைஞ்சி விட்டுக்கிறேன். ஸோ இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்து அந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கிறேன். ரெண்டு பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹார்ட் வந்து போட்டாச்சு. ஓகே, பாக்ஸஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த அட்டை கூட வந்து அந்த அட்டாச் பண்ணிக்கலாம். கீழே கம் போட்டுட்டு நான் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஸோ அந்த பெரிய பாக்ஸுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தள்ளி வந்து நம்ம இந்த குட்டி பாக்ஸ் வந்து நம்ம ஒட்டிக்கிட்டோம். பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. அதுக்கப்புறம் இந்த கார்ட்போர்டுக்கும் வந்து நம்ம இந்த டேப் கொடுத்துக்கலாம். ஸோ 4 பக்கமும் வந்து நம்ம இந்த டேப் கொடுத்துட்டோம்னா பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். அவ்வளோதான், 4 பக்கமும் இந்த டேப்பை வந்து நம்ம ஒட்டிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கில்டர் ஃபோம் ஷீட் வந்து எடுத்திருக்கேன் பிங்க் கலரில், அதையும் வந்து நம்ம ஒட்டிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இது ஒட்டுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து சும்மா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்காக இந்த ஷீட்டை வந்து நான் ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், இதை ஒட்டிட்டோன்னா நம்மளோட பென் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதே மாதிரி நான் பின்னாடியும் வந்து அந்த ஃபோம் ஷீட் வந்து ஒட்டிக்க போகிறேன். அவ்வளோதான், பார்பியோட பென் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து உங்கள் ஸ்டெடி டேபிளுக்கு மேலே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டிவிக்கு மேலே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும், இதுவும் பார்பிலாம் இருக்கிறதுனால இன்னும் அழகாக இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்இன் கொடுத்துக்கோங்க. நிறைய பேர் ஸ்வீட்டாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நிறைய வீடியோ வந்து கேட்டுட்ருக்கீங்க, கண்டிப்பாக எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு வந்து இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஸ்டே கனெக்டட். டாடா, பை பை.